கோவை பீளமேடு பகுதியில் திமுக பிரமுகர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் ஆறாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். சசிகுமார், வணக்கம். எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது, யாருக்கு தொடர்புடைய இடங்களெல்லாம் இந்த சோதனை நடைபெறுகிறது, அது குறித்தான உங்களுடைய விளக்கம். வணக்கம் சையத். நான் தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட தொடர்ந்து இன்றுடன் ஆறாவது நாளாக இந்த சோதனை இரவு பகலாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. கோவையை பொறுத்தளவு அமைச்சர் ஏவா வேலுவின் நெருங்கிய உறவிலும் உறவினராகவும் கருதப்பட்ட மீனா ஜெயக்குமாருடைய வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய அவருடைய மகன் கணவர் மற்றும் காசா கிராண்ட் அலுவலகம் மற்றும் காசா கிராண்ட் மேலாளருடைய வீடு உட்பட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது 2 இடங்களில் மட்டுமே சோதனை நடைபெற்று 6வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது ஏவா வேலு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய மீனா ஜெயக்குமார் மற்றும் அவரது கணவர் ஜெயக்குமார் ஆகியோரது வீடுகளில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோவையை பொறுத்தளவு கவுன்சிலர் பதவிக்கு கூட போட்டியிட முடியாமல் இருந்த மீனா ஜெயக்குமார் எப்படி இந்த அளவுக்கு அமைச்சருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்ற ஒரு மர்மம் தெரியாமல் கோவையில் இருக்கக்கூடிய முக்கிய திமுக புள்ளிகளே தலையை பீத்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எதுவாக இருந்தாலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத தமிழக அரசு அவர்களுக்கு தேவையானதை முழுவதும் சம்பாதித்து கொண்டு மக்களை ஏமாற்றி வருவது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் வருமான வரி சோதனை மற்றும் அமலாக்கத்துறை சோதனையின் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. செய்ய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.